சாலையோர துணி தேய்க்கும் சலவை தொழிலாளியிடம் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரி கெடுபிடி காட்டும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை பாத்திமா மலை பகுதியைச் சேர்ந்த சாந்தி என்பவர் மதுரை சாலையில் உள்ள புளிய மரத்தின் கீழ் தள்ளுவண்டி வைத்து சலவை செய்து வரும் துணிகளை தேய்த்து கொடுக்கும் வேலை செய்து வருகிறார். கடந்த 22 ஆண்டுகளாக அதே இடத்தில் தள்ளுவண்டி வைத்து துணிகளை தேய்த்து வரும் சாந்தியிடம் நெடுஞ்சாலைத்துறை சாலை ஆய்வாளர் அன்பழகன் சாலையோரம் தள்ளுவண்டி நிறுத்தக்கூடாது என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதால் தள்ளுவண்டியை அப்புறப்படுத்துமாறு கூறியுள்ளார். இதற்கு சாந்தி மறுப்பு தெரிவித்ததால் ஆய்வாளர் அன்பழகன் தனது பணியாளர்களுடன் தள்ளுவண்டியினை வலுக்கட்டாயமாக பிடித்து இழுத்து மினி சரக்கு வாகனத்தில் ஏற்றி கொண்டு சென்றுள்ளார். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இது தொடர்பாக மணப்பாறை காவல் நிலையத்தில் சாந்தி புகார் அளித்துள்ளார். பெண் தொழிலாளியிடம் சாலை ஆய்வாளர் காட்டிய கிடுக்குப்பிடி நடவடிக்கைக்கு சமூக ஆர்வலர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர்.